தமிழக பள்ளிக்கல்வித்துறை முன்னெடுத்து நடத்தக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பு பயிற்சி முகாம்னு வச்சுக்கிறாங்களேன். காணொளி மூலமாக உங்களுக்கு வந்து சேர்க்கிறது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஆசிரியர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆம், கொரோனா முடிஞ்சிடுச்சு, அடுத்து பள்ளிகள் திறக்கப் போகுது. வரும் கல்வியாண்டில் நம்முடைய மாணவர்களை அடுத்த தரம் நோக்கி எடுத்து போவதற்கான ஒரு சவாலான இடத்துல ஒரு மிக நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு எடுத்து கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சமீபத்தில் அகில இந்திய அளவில் பள்ளி கல்வித்துறையில் ஒவ்வொரு மாநிலமும் எப்படி இருக்குது அப்படிங்கிற குறியீட்டில் தமிழகம் திரும்பவும் உச்சத்துக்கு வந்து 2வது கட்டத்தில் இருக்குது. அந்த இடத்துல நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா வருங்காலங்களிலும் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டியிருக்கும். அதற்கான ஒரு ஏற்பாடாக நிறைய செஞ்சுருக்காங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறை. நான் தமிழ்நாடு அறிவியல் மன்றத்தினுடைய துணைத்தலைவராக இருக்கிறேன். இருந்தாலும் அறிவியல் புத்தகங்கள் எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்ப்பதற்கு எனக்கு நிறைய ஆவல் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு பாடத்திட்டு குழுவில் நானும் அந்த உயர்நிலை மட்ட குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்து பணியாற்றினேன். அப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படி விவாதித்தோம், விவாதித்தது எப்படி வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு ஆவல் எனக்கு இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் எனக்கு ஒரு அலைபேசி வந்துச்சு. அது என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இது மாதிரி பயிற்சி வகுப்பு நடக்கு, அந்த பயிற்சி வகுப்புகளை துவங்கி வச்சு ஆசிரியர்களுடன் நான் உரையாடினா நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அது நல்ல நிகழ்வாக புரிஞ்சிச்சு எனக்கு. மாணவர்களுடன் அதிகம் உரையாடுகிறேன், உங்களுக்கு தெரியும். அதன் மூலமாக ஆசிரியர்களும் நான் நெருங்கி வர்றேன். அதனுடைய ஒரு பலனாக இன்னைக்கு உங்கள் முன்னால் இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட பேசுவதற்கு முன்பாக நான் வந்து எந்த புத்தகங்கள் அடிப்படையாக வச்சு இந்த பயிற்சி வகுப்பு நடக்குதோ அந்த புத்தகங்கள் நான் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேன். என்ன நடந்துச்சு பாருங்க. அடுத்தது இவையெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆமாம், 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகங்கள். நான் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வந்த அந்த அழைப்பை கேட்டுட்டு புத்தகங்கள் அனுப்புங்களே பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னேன். சில மணி நேரத்தில் என் வீடு தேடி இத்தனை புத்தகங்கள் வந்துச்சு. பார்த்ததையும் அப்படியே அகமகிழ்ந்து போனேன். அதை தாண்டி புத்தகங்களில் ஒவ்வொன்றா எடுத்து அந்த பக்கங்களை புரட்ட உண்மையிலேயே திரும்ப அந்த பள்ளிக்கூடத்து ஞாபகம் எனக்கு வந்தது. உங்களுக்கு வரும், மாணவராக இருப்பதை தாண்டி ஆசிரியராக உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். புத்தகங்களில் அறிவியல் புத்தகங்களான இயற்பியல், வேதியியல், விலங்கியல், தாவரவியல், தமிழ், ஆங்கிலம் இரண்டுலேயுமே அதனுடைய புத்தகங்களுடைய கட்டுக்கப்பே மிக சிறப்பாக இருக்குது. புத்தகம் படிக்கிற ஆவலர்கள் எல்லாருமே அதை எடுத்து பார்க்கணுங்கிற மாதிரி இருக்குது. முதல் அட்டப்படத்தில் தாண்டி அடுத்த பக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுலையும் மிக மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எப்படி பொருளடக்கம் அதை பார்த்துட்டோம்னா அதிலிருந்து புத்தகம் படிக்கணும் ஆவல் வர்ற மாதிரி ஆசிரியர்கள் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் கூட அது வருது. இந்த புத்தகம் படிக்கிறது அந்த புத்தகத்தை படிக்கிறதுனால மாணவர் என்ன கற்றுக்க முடியும், மேலே என்னென்ன படிக்க முடியும், அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த இணைய வழியில் எப்படியெல்லாம் போய் அந்த ஒவ்வொரு அத்தியாயத்தையும் எப்படி நாம் புரிஞ்சுக்க முடியும், செயல்முறைகளாக எப்படி அவங்க செஞ்சு காமிக்க போகிறாங்க, எல்லாம் மிக மிக அருமையாக இருக்குது. அதை தாண்டி அவங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்களே பதில் சொல்கிற மாதிரியும் கற்றலும் கற்பித்தலும் மிக மிக ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முறையில் இந்த புத்தகங்கள் அமைக்கப்படுறது மிக மிக சிறப்பாக இருக்குது. அதை கண்டிப்பாக ஆசிரியர்கள் எல்லாருமே அனுபவிக்க முடியும். அதை தாண்டி மாணவர்கள் அதை அனுபவிக்கும் பண்ண அவர்களை மாற்ற முடியும். ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் அவை அன்றைக்கு சொன்னது தான், கற்றது கையளவு கல்லாதது உலகன்னு நம்ம சொல்லியிருக்கிறான். ஆனால் உலகம் பெருசுன்னு அவை நினச்சிருக்கிறான். அன்னைக்கு
ஆனால் உலகம் ரொம்ப ரொம்ப சிறுசு அப்படிங்கிறது மேலே நாங்கள் போக போக தெரியுது. அதனால் கற்றது கையளவு, கல்லாதது மிக மிக பெரிய அளவு. அப்படின்னு என்ன வேணும், வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது ஒன்று சிறப்பு வருது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நிறைய இடத்துல சொல்வேன், எல்லாருக்கும் தெரியும், மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டங்களில் சிறப்பான பருவம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க மாணவ பருவம் அப்படின்னு. அப்போது சிறப்பான மாணவ பருவம் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது. அந்த மாணவ பருவம் வாழ்நாள் முழுவதும் இருந்தால் எப்படி இருக்கும், வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் இல்லையா? கல்வி இன்றைக்கி அதைத்தான் உணர்த்துது. வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பது மிக மிக தேவை. அதற்கான முதல் படியை, அதாவது வகுப்பறையை தாண்டி வெளியில் எப்படி கற்றுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கற்றலும் கற்பித்தலும் ஒரு வகையில் போவதற்கான ஒரு வழிமுறையை இந்த புத்தகங்கள் கொடுக்கிறத என்னால் கண்டிப்பாக உணர முடியுது. ஏன்னா இன்றைக்கும் நான் ஒரு மாணவன், ஆசிரியராக வரணும் அப்படின்னு ஒரு காலத்தில் எதிர்பார்த்தேன். எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர், அதனால் என்னுடைய கனவு பணி ஆசிரியராக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் மாணவனாகவே தொடர்ந்துட்டுருக்கிறேன். என்னைக்கு ஆசிரியர் ஆகணும்னு தெரியல. அநேகமாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை எனக்கு 63 வருஷம் ஆச்சு, அதனால் திரும்ப ஆசிரியன் ஆக முடியாது. இருந்தாலும் ஆசிரியர்களான உங்களுடன் நான் பேசுகிறேன், மாணவர்களுடன் பேசுகிறேன், உங்களுடைய பயிற்சி வகுப்பிலும் கூட ஒரு மாணவனாக கலந்து கொண்டு ஆசிரியனாக வர முடியுமா அப்படின்னு பார்க்கலான் இருக்கிறேன். ஏன்னா 63 வருஷத்துக்கு கழித்து திரும்ப என்னுடைய கனவு பணி, ஆசிரியர் பணி தான் என்னுடைய கனவு பணி உண்மையில். ஆனால் எப்படியோ எப்படியோ தள்ளி கொண்டு போய் என்னைய விண்வெளியிலையும் நிலவெளியும் செவ்வாயிலும் விட்டுடுச்சு. திரும்ப இங்கே வந்த பொழுது தமிழகத்தில் இன்றைக்கி சென்னை மாநில உட்கார்ந்துட்டு நான் இங்கே பேசுகிறேன்னா, முடிந்தால் திரும்ப ஒரு காலகட்டத்தில் உங்களுடன் சேர்ந்து பணியாற்றுவதற்கு பல வரையில் முயற்சிக்கிறேன், முயற்சி பண்ணுறேன். ஒரு அதற்கான வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக வருவேன். அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டியது இந்த புத்தகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பணி சிறப்பாக போகணும். ஏன்னா விரும்பி செய்வதற்கான வாய்ப்புகள் அது நிறையா கொடுக்குது. நிறைய இடத்துல சொல்லல, விருப்பம் வேலையானால் சாதனைகள் சரித்திரங்களாகும். வேலை என்பது அல்ல, கடமை என்பது அல்ல. நம்ம விரும்பி அந்த பணியை செஞ்சால், ஆசிரியர் பணியை செஞ்சால், அதன் மூலமாக நாளைக்கு சாதனை மாணவர்களை நீங்கள் உருவாக்கினாங்கன்னா அந்த கனவுகளில் அவங்க வர்றதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு மணித்துளியும் சரியாக போயிருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி போவதற்கான வழிகாட்டுதலை இன்றைய பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு கொடுக்கட்டும். அதில் நீங்கள் ஒன்றிப்பாங்க. முடிஞ்சளவுக்கு நானும் கலந்து கொள்ள முயற்சிக்கிறேன். புத்தகங்களை, இந்த புத்தகங்கள் நான் எப்படி சிலாகிச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாடநூல்கள் ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல வல்லுநர்களை கொண்ட ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட குழுக்களால் இது செஞ்சிருக்கிறத, உருவாக்கப்பட்டத புரிய முடியுது. பாட வல்லுநர் மற்றும் நெறியாளர் தலைமையில் மேலாய்வாளர்கள், பாடநூல் ஆசிரியர்கள், பாட ஒருங்கிணைப்பாளர்கள், தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர்கள், விரைவு குறியீடு மேலாண்மை குழு என்று பல்கலைக்கழக மூத்த பேராசிரியர்கள், மூத்த அறிவியலாளர்கள், பள்ளி ஆசிரியர்கள், அனுபவம் வாய்ந்த தட்டச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கலந்திருக்காங்க புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. அப்புறம் சிறப்பான புத்தக வடிவமைப்பிற்குன்னு புத்தக வடிவமைப்பு குழு, வரைபடங்கள், வடிவமைப்பு, அட்டை வடிவமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒவ்வொரு புத்தகத்திற்கும் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு இந்த புத்தகங்கள் உருவாக்கியிருப்பதில் மிக பலரினுடைய மூளைகளை பிழிந்தெடுத்த நீண்ட உழைப்பை காண முடிகிறது. இவ்வளவு சிரமம், உழைப்பு, பொருள் செலவில் உருவான புத்தகங்களை தமிழக பள்ளி மாணவர்களுக்கு விலைமதிப்பற்ற முயற்சியாக விலையில்லாமல் போய் சேர்வது ஒரு வரம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய காலங்களில் நான் புத்தகம் எப்படி படிக்கும் பொழுது ஒரு பேராசிரியர் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க, அதை வச்சு தான் நாங்கள் படிக்கிறோம். அது காசு குடிச்சு தான் வாங்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னத்த வருஷம் படித்த பையன் புத்தகத்தை வாங்கணும். யான் அதே மாதிரி நான் வந்து என் புத்தகத்தை பத்திரமா வச்சுட்டு அடுத்து என் தம்பிக்கு கொடுக்கணும், அடுத்து தங்கச்சி படிப்பான், அது மாதிரி வந்தோம். அப்போ என்ன புத்தகங்கள் அது மாதிரி வச்சுருந்தோம். இப்போ இது மாதிரி கொண்டு போய் சேரும் பொழுது மிக நல்ல புத்தகங்கள் மிக அருமையாக வர்றது உண்மையிலேயே நம்முடைய
கிராமப்புறம் ஏழை மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்ல முடியும். அடுத்த கல்லூரி நுழைய போறாங்க இல்லையா, அதுக்கு முன்னால இந்த கற்றலும் கல்வியும் சரியா வரும்னு நினைக்கிறேன். இதை கொண்டு புகட்டப்படும் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பையும் மனதில் கொண்டுதான் இந்த பயிற்சி முகாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானப்பா, ஆசிரியர்களுக்கான இந்த பயிற்சி முகாம். அதை வந்து ஒரு இடத்துல ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், வரலாற்று சூழ்நிலைகள் மற்றும் இயற்கை சீற்றங்களுக்கு எதிராக போராடக்கூடிய சுதந்திரமான படைப்புத்திறன் மிக்க மனிதனை உருவாக்குவதே கல்வியின் தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். தான் எதிர்பார்க்கும் மாற்றம், அதாவது மாணவர்களிடம் இருக்கிறோம்னா அப்படி எதிர்பார்க்கும் மாற்றம் என்பது தன்னிலிருந்து ஆரம்பிக்கட்டும் என்பார் தேசத்தந்தை மகாத்மா. அந்த வகையில் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் கல்விக்கான வரையறையின்படி மாணவர்களை உருவாக்க வேண்டிய ஆசிரியர்களில் மிக அதிகமானவர்கள் அதற்கான உதாரணங்களாக இருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்க கனவு ஆசிரியர்கள் அப்படின்னு ஒரு கனவு உலகிலேயே ஆசிரியர்களாக மாணவர்களுக்கு அவங்களை அறிவியலாளராக கொண்டு வர்றதுக்கான பல முயற்சி பண்ணுறத நான் என்னால் பார்க்க முடியுது. அதை உலகுக்கு உரத்து உரைக்கிறதுக்கு கொரோனா உதவியுதோ அப்படின்னு கூட எனக்கு தோணியிருக்கு. தேனதுப்போம் இப்படி கொரோனா பீதியில் உலகமே ஊரடங்கில் வீடுதங்கி இருந்தாலும் கூட கல்விப்பணி என்னும் களப்பணியை புதுமை வழிகள் பல பல கண்டு இருபால் ஆசிரியர்களும் மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதை கண்டும் கேட்டும் தினம் தினம் மனதில் ஒரு ஆறுதலும் எதிர்காலம் பற்றிய ஒரு நம்பிக்கையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெருமிதம் கொடுக்கும் வண்ணம் கடந்த மாதங்களில் அடுத்தடுத்து கடலலைகள் போல் வரலாற்று சூழ்நிலைகளும் இயற்கை சீற்றங்களும் வந்து இளம் குழந்தைகளின் கல்வியின் மேல் இருக்கும் கனவுகளை கறக்க முயன்றதை தடுத்து ஆசிரிய பணி ஒரு அறப்பணி என்பதற்கு இலக்கணமாக இருக்கும் பல நூறு ஆசிரிய பெருமக்கள் இன்றைய நாட்டின் பெருமை. அந்த ஆசிரியர் பெருமக்களை நன்றியுடன் என் சார்பிலும் லட்சோப லட்சம் மாணவர்கள் சார்பிலும் வணங்கி வாழ்த்துகிறேன். வாழ்கவும் படி, வளர்கவும் புகழ். முந்தைய தலைமுறையில் மனிதகுலம் நினைத்து பார்க்க முடியாத பலதும் அடுத்த தலைமுறையின் அன்றாட நடைமுறைக்கு வர காரணம் கல்வி என்ற தொடர் ஓட்டம் தானே. மனித சமுதாயத்திற்கு வந்த சவாலான சூழ்நிலைகள் சரியோ தவறோ சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றன. பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாகவும் பயண நேரத்தை குறைக்க வேண்டிய கட்டாயமும் வந்த பொழுது அறிவியல் தொழில்நுட்பம் நீராவி வண்டிகளை கொண்டு வந்தது. அதனால், அதாவது அந்த நீராவி இயந்திரங்களால் ஏற்பட்ட சில அசௌகரியங்கள் டீசல் பெட்ரோலில் ஓடும் மோட்டார் வண்டிகளை உருவாக்கியது. அதுவும் பற்றாத பொழுது சீக்கிரமாக போகணும் அப்படின்னா விமானம் வந்தது. இப்பொழுது மின்சார வண்டிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன்னா டீசல் பெட்ரோலுக்கு பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு தேவையான எரிபொருள். இப்படியே உணவு, உடை, உறவிடம், தகவல் தொடர்பு என்று மனிதன் தேவைக்கான எல்லா துறைகளிலும் அறிவியல் ஒட்டி கொண்டு வளர்ந்தது, மனிதனையும் வளர்த்தியது. ஒரு காலத்தில் அதிகாலையில் தூக்கம் கலைந்து நாமே எழுந்தோம், அலாரம் தட்டி எழுப்பது இன்று, உழைத்த கிளப்பில் நித்திரை வந்து நிலை அன்று, மாத்திரையுண்டு நித்திரை தேடும் நிலை இன்று. அப்படியே ஒரு தனி மனிதனின் அன்றைய அன்றாட வாழ்க்கையை பார்த்தால் உடல் வருத்தி, வீடு வாசல் கூட்டி, கிணற்று நீர் அழைத்து, வாசல் தெளித்து, கோலமிட்டு, அடுப்பூதி காஃபியும், குளவி அசைத்து இட்லிமாகும், அம்மி குண்டு சட்னியும், விறகடுப்பில் சுடுகஞ்சிவாய் படித்து சூடாய் சமைத்தும் நாமே நடந்து பணிகளுக்கு சென்று தோட்டத்தில் ஏறுழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சி களையெடுத்து அறுவடை செய்து சந்தைக்கு சென்று விற்றும் வாங்கியும் களைப்பில் அன்றைய நாட்களில் நாள் முழுவதும் உடல் உறுப்புகளை பணிக்காக இயக்கியும் தேவைக்கான ஓய்வையும் கொடுத்து வாழ்ந்தது ஒரு காலம். இன்று நமது உடல் அவ்வளவு வேலைகளை செய்ய நாம் விடுவதில்லை. ஏனென்றால் இந்த பணிகள் எல்லாவற்றிலும் மனித உழைப்பில் பங்கு கொள்ள பல பல புது இயந்திரங்களும் முறைகளும் வந்ததனால்தான் இவை நிகழ்ந்தன. கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்களேன், அலார கடிகாரத்திலிருந்து தூக்க மாத்திரை வர தனவந்தர்களுக்கு, அதாவது செல்வந்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமானது ஒரு காலம். ஆனால் அனைவருக்கும் சாத்தியமாகும் நிலையும் கிட்டத்தட்ட இப்போ பின்னால் வந்துவிட்டது. தானியங்கி வங்கிகள் வந்துவிட்டன. வீடும் வீதியும் கூட்ட கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும்
இயந்திரங்கள் என்று வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரிடமும் கைபேசி, கணினி என்று இயந்திரங்களின் பயன்பாடு பல பல இடங்களில் பரவலாக இன்று வந்துவிட்டன. அடுத்த கட்டமாக வயல் வேலைகளை எல்லாம் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இன்று ஆளற்ற இயந்திரங்களே தானியங்கியாக செய்கின்றன. நமது நாட்டிற்கும் அவை விரைவில் வந்துவிடக்கூடும். ஜப்பானில் ஆளில்லா தொழிற்கூடங்களில் கார்கள் உற்பத்தியாகின்றன. இங்கும் அதன் சாயல்கள் வந்துவிட்டன. சாலை பணிகளுக்கும் கட்டுமான பணிகளுக்கும் ஆளில்லா இயந்திரங்கள் அதிகம் பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கின்றன. சாலைகளில் தானியங்கி காரிலும் வானில் தானியங்கி விமானத்திலும் மனிதர்கள் பயணிக்கும் நிலை கூட அதிக கால தூரத்தில் இல்லை. 5-6 வருடங்களுக்கு ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பிய காலம் போய் ஒவ்வொரு வாரமும் பல பல செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்பும் காலம் இது. இந்த வாரம் மட்டும் விண்ணில் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை, எந்த வாரம்னா வார வாரம் நடக்குது, இப்போ 100க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை மேலே போயிட்டு இருக்கப்போ அந்த பணிகளுக்கும் கூட இயந்திரங்களின் பயன்பாடு அதிகம் வந்துவிட்டன. ஆக மனிதனின் உடல் வருத்தும் வேலைகள் தேவையில்லாத ஒரு தேவலோகம் நம் கண்ணில் மெதுவாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது அல்லவா? கொஞ்சம் புன்னகைக்கிறது தெரிகிறது சில பேர் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க முயற்சிக்கிறேன். 16 நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள், அதாவது 400 வருஷத்துக்கு முன்ன இருந்த நம்முடைய மூதாதையர்கள் இப்போ எழுந்து வந்து நமது அன்றாட வாழ்க்கையை, அவங்க வந்து நம்முடைய இப்போ வாழ்றோம் இல்லையா இந்த வாழ்க்கையை பார்த்தா கூட அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமது அன்றாட வாழ்க்கை முறை நம்ப முடியாத ஒன்றாக அவர்களுக்கு தோன்றும். அப்போ எப்படி இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து. ஏன்னா இன்னைக்கு நரைத்த முடிய கருப்பாக்கலாம், மங்கிய கண்களில் ஒளி கூட்டலாம், கண்ணாடி போட்டுக்கிட்டு கேட்காத செவிகளில் இசை கேட்கலாம், அதோட சிறுசான மாட்டிக்கிட்டு பல்லில்லா நிலை மாற பல் சேர்க்கலாம், பழுப்பான பற்களையும் வெளுப்பாக்கலாம், தொங்கும் தசைகளில் வலு சேர்க்கலாம், நடக்காத கால் கொண்டும் நடமாடலாம், இருள் கொண்ட இரவிலும் ஒளி கூட்டலாம், நீரில்லா பாலையிலும் நீராடலாம். துபாயில் நடக்குதுங்க, குவைத்தில் நடக்குது. வானில் பறந்து கடல் தாண்டலாம், விண்ணில் தவழ்ந்து விளையாடலாம். அவங்க காலத்தில் இல்லை, இப்போ வந்து பார்த்தாங்கன்னா ஐயோ இப்படி இருக்குதுன்னு நினைப்பாங்க. அதுதான் சொல்கிறேன், இன்பவை எல்லாம் மிக மிக அதிசயமாக அன்றைய மனிதர்கள் இன்று வந்து நம்மிடையே இன்று அமர்ந்தால் அவர்களுக்கு தோன்றும். இப்பொழுது அதே பாணியில் அடுத்து வரும் 50 வருடங்களுக்கு முன்னோக்கி பார்த்தா எனக்கு என்ன தெரியுது, உலக மக்கள் தொகை 1000 கோடியை தாண்டலாம், அணுவை பிளைந்து மின்சக்தி இல்லாது போகலாம், ஏன்னா அணுக்களை இணைத்து மின்சக்தி என்பது நிஜமாகலாம். அதாவது அணுசக்தியினால கதிரியக்கம் இல்லாத ஒரு மின்சக்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி, எரிசக்திக்காக வளைகுடா செல்லும் நிலை மாறலாம், அணுசக்திக்காக வெண்ணிலா செல்லும் நிலை தோன்றலாம். அப்படி வரும்பொழுது அந்த அணுசக்தி தேவையான ஹீலியம் 3 அப்படிங்கிற ஐசோடோப்பை பக்கத்தில் நிலவிலிருந்து கொண்டு வருவதற்கான வழி தோன்றலாம், நகரம் கிராமம் என்ற வித்தியாசங்கள் இல்லாமல் போகலாம். கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குது, 50 வருடங்கள்ல அந்த ஒரு வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சில மணித்துடிகளில் உலகின் எந்த மூலைக்கும் நாம் பயணிக்க முடியலாம். நிலவும் செவ்வாயும் மனிதர் வாழும் அடுத்த கண்டங்களாகலாம். அமெரிக்காவில் ஒரு காலத்தில் அவ்வளவு மனிதன் வாழல, ஆஸ்திரேலியாவில் இல்லாமல் தாங்க, இப்போ எல்லா பக்கம் போயிட்டோம் இல்லையா. இதை தாண்டி பூமியை தாண்டி இன்னொரு அடுத்த கண்டங்களாக நமக்கு தெரிகிற மாதிரி நிலவும் செவ்வாயும் வரலாம். ஒரே சமயத்தில் பல இடங்களில் மனிதனால் இருக்க முடியலாம். இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து பேசுகிறேன், எல்லா கேட்குறீங்க இல்லையா, இன்னும் இன்னும் மாதிரி அவங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸை வெவ்வேறு மாதிரி உருவாக்க முடியலாம். ஞாபகம் வளர்க்க ஒரு மருந்து, மறதிக்காக ஒரு மருந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணத்துக்காக வேணும். சில மறக்கணும்னு நினைப்பாங்க, சில ஞாபகத்தை அப்படியே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க, ரெண்டுக்கும் தேவையான மருந்து. கருப்பான தோல் வெளுப்பை வெளுப்பாக்க ஒரு மருந்து, வெளுப்பான தோலை பழுப்பாக்க ஒரு மருந்து வேணும்னா, வயதை குறைக்க ஒரு மருந்து, வயதை கூட்ட ஒரு மருந்து, உண்டியை சுருக்க ஒரு மருந்து, உடம்பை பெருக்க ஒரு மருந்து, உயர்ந்து வளர ஒரு மருந்து, உயரம் குறைக்க ஒரு மருந்து. ரொம்ப உயரமாக போயிட்டாங்கன்னா சில இதுக்கு போக முடியாது, விண்வெளி பயணத்துக்கு போகணும்னிங்கன்னா 7 அடி 8 அடி இருக்கிறவங்க கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால உயரத்தை குறைக்கணும்னு நினச்சாங்கன்னா குறைக்க முடியலாம், இன்னைக்கு வித்தியாசமாக தெரியலாம், நடக்கலாம் அப்படிங்கிறக்க சொல்கிறேன். தூக்கம் வேண்டி ஒரு மருந்து, தூக்கம் போக்க ஒரு மருந்து,
ஆண்மை குரலுக்கு ஒரு மருந்து, பெண்மையாய் ஒழிக்க ஒரு மருந்து. அன்மகவு பிறக்க ஒரு மருந்து, பெண்மகள் பிறக்க மறுமருந்து. வேகமாய் ஓட ஒரு மருந்து, அமைதியாய் அமர ஒரு மருந்து. சில வேலைகளை சீக்கிரம் செய்யணும், ஓடி போய் செய்யணும், கடகடன்னு போகணும், இன்னொரு இடத்துல அமைதியாக உட்காரணும், அதுக்கு கொண்டு வரமிடலாம். மழைக்காக ஒரு வித்தை, ஒரு இடத்துல மழை வேணும் அப்படின்னா மழை பெய்வதற்காக மழையை நிறுத்த ஒரு வித்தை. நிறைய பெஞ்சிட்டே இருக்குது, வெள்ளமாக வருது, மழையை நிறுத்தணும் ஒரு வித்தை. வெயிலின் வெம்மைக்கு ஒரு வித்தை, குளிரின் குளுமைக்கு ஒரு வித்தை என்று பல பல அறிவியல் விந்தை நிகழ்வுகள் பூமிப்பந்தில் நாளொரு வண்ணம் பொழுதொரு மினியாக அரங்கேறலாம். எப்போ? இப்போ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் இன்னைக்கு படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாணவர்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க வரும் வந்து 40-50 வருடங்களுக்கும் அப்படி நடைபெறலாம். அதற்கான ஒரு அடிக்கலை நட வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி செயற்கைக்கோள்களாலான பின்னல் வலை உலகை சுற்றிய விண்வெளியில் சுற்றப்படலாம். இதற்கான அறிகுறி இப்பவே ஆரம்பிச்சிடுச்சு, சீக்கிரம் வரலாம். விவசாயம் முதல் விண்வெளி வரை பல பல சவால்களும் சந்தர்ப்பங்களும் உருவாகலாம். எதிர்காலம் பற்றிய தனது கனவு பாட்டில் காசி நகர்ப்புலவர் பேசும் குறைதான் காஞ்சியில் பேசுவதற்கு ஒரு வகை செய்வோம் என்றான் பாரதி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்படிலாம் நடக்கலாம்ட்டு பாரதியும் கூட அப்படி நினச்சி தாங்க சொன்னான். இன்னைக்கு பாரதி சொன்னதை தாண்டி தினம் தினம் காட்டிலும் வெட்டிலும் கன்றுகள் மெய்ப்பிலும் கலனியில் உழைக்கும் ஏழையரிடத்திலும் அவையிலும் சபையிலும் ஆன்றோரிடையிலும் எங்கிருந்தும் எப்படியும் பேச முடியும், ஏன் முகம் பார்த்து உரையாட முடியும் என்ற இந்த நிலை மனித குலத்திற்கு கல்வியால் விளைந்த அடுத்த பரிணாமம் தானே. காலத்திற்கேற்ப தங்களை உயர்த்தி கொண்டு மாணவர்களை உயர்த்திய ஆசான்களே இந்த வளர்ச்சியின் அணிவேர். கொரோனா என்ற தீய தொற்றை துரத்தி இது போன்ற நல்லாசிரியர்கள் மக்கள் சமுதாயத்தில் பல்கி பெருகும் ஒரு தொற்றுக்கு இதை போன்ற முயற்சிகள் உதவட்டும். கொரோனா மட்டும்தான் பரவணும் இல்லைங்க, நம்ம எடுத்துருக்கோம்லையா இந்த முயற்சி. இந்த முயற்சியில நிறைய நல்லாசிரியர்களை கனவாசிரியர்களை உருவாக்க முடியும், அதுவும் ஒரு தொற்றாக போகணும். பாசிட்டிவ் பேண்டமிக் அப்படிங்கிற மனுச்சக்கில் நாம் இந்த உலகிற்கு வந்தபோது இருந்ததை விட நல்ல ஒரு சமுதாயத்தில் நாமும் நமக்கு அடுத்து வரும் சமுதாயங்களும் வாழ முடியும், அதற்கான திசையில் நமது மாநிலம் பயணிக்க முடியும், அதற்காக நம்முடைய பங்களிப்பை நாம் பங்களிப்பு செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இந்தியாவின் எதிர்காலம், அதற்கு மேலாக உலகினுடைய எதிர்காலம் மாணவர்கள் கையில் என்பார்கள். அதில் ஒரு சிறு மாற்றம் காண முயல்கிறேன். ஏனென்றால் அந்த மாணவர்கள் இன்றைய ஆசிரியர்களான உங்கள் கைகளில். அதைவிட ஒருபடி மேலே சென்று பார்த்தால் ஒருபுறம் நித்தம் தான் ஒரு மாணவன் என்று புதிது புதிதாக கற்பித்தலின் பரிணாமங்களை கற்றுக்கொண்டும் மறுபுறம் புதினமான ஆராய்ச்சிகளை கைக்கொண்டும் ஒரு அறிவியலாளனாகவும் அவதாரங்கள் எடுக்கும் அற்புதமான பல பல ஆசிரியர்களை பற்றி அறியும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்துள்ளது. அந்த கனவு ஆசிரியர்கள் பல்கி பெருகியும் வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் எதிர்கால கனவுகள் நனவாகும். அன்னம் வாவே மண்ணொடுகிலேயே இல்லிக்குடம் ஆடு எருமை நெய்யரி அன்னர் தலை இடை கடை மாணாக்கர் என்று இன்றைய மொழிகள் பல பிறக்காத காலத்திலேயே கல்விக்கு இலக்கணம் வகுத்து மாணவர்களை வகைப்படுத்தி கற்றுக் கொடுத்த ஆசான்களை கொண்டு கல்வியில் உயர்ந்தது தமிழ்நாடு. உயர்ந்திருந்தது தமிழ்நாடு, இப்போ உயர்ந்து அப்படியே இருக்கு. இப்பொழுதும் இந்தியாவின் லட்சியம் 20-30ஆம் ஆண்டில் 50 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்று மத்திய அரசு சொன்னாலும் அந்த இலக்கை பல ஆண்டுகளுக்கு முன்பே கிட்டத்தட்ட தொட்டுவிட்டது தமிழகம். 20-30ல் நம்ம எல்லாம் இது மாதிரி பேசும் பொழுது தமிழகத்தில் உயர்கல்விக்கு செல்வோர் விகிதம் 60-70 விழுக்காடு என்ற நிலை வர வேண்டும். கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற பாரதியின் வார்த்தை தமிழ் மண்ணிருக்கும் வரை தமிழர்கள் நெஞ்சம் நிமிர்ந்து சொல்லும்படி செய்ய ஆசிரியர்களால் மட்டுமே முடியும். அதற்காக பாரதியின் பாட்டில் கூட ஒரு வரி சேர்க்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய அனுமதியின் பேரில் கல்வி சிறந்த தமிழ்நாடு, நல் ஆசான்கள் நிறைந்த தமிழ்நாடு என்ற வரிகள் தமிழர்கள் நெஞ்செல்லாம் ஒழிக்கட்டும். ஆம், நினைத்து பாருங்களே, பள்ளியில் சேரும் முன் நம்மில் பலரும் நான் கண்டிப்பாக சொல்ல முடியும் பல வடிவில் இருந்தோம். கருங்கல் கொன்று சிலையாவதும்
சிறு விதை பெறும் மரமாவதும், தரிசெடும் விளை நிலமாவதும், சிறு பொறி படர் தீயாவதும், இருள் கண்டு பயந்தவன் இனம் கண்டு உயர்த்தியதும், தனியாக இருந்தவர் குழுவானதும், குழுவொன்றை முன்னெடுத்து தலைமை பொறுப்பேற்க வளர்த்ததும், மணல் வீடு கட்டியவன் மாளிகையில் வாழுவதும், விழியிழந்த பெண்ணொன்று தன் விதி மாற்றி வாழ்ந்ததும், ஹெலன் கெல்லர் ஆனார் இல்லையா அவங்க அது மாதிரி, காலிரண்டும் இழந்த பெண்ணும் எவரெஸ்டில் ஏறியதும், சூலூரில் பிறந்த மகன் சூட்டிகையாய் ஒளிருவதும், கனவோடு வாழ்ந்தவில்லை கபிபாடி சிறந்ததும், தமிழ் மண்ணில் பிறந்தும் அமெரிக்க மண் போற்ற சிறந்ததும், அமெரிக்காவில் பெரிய பெரிய துறைகளில் நம்முடைய தமிழ் படித்தவங்க மாணவர்கள் இருக்கிறாங்க, அன்றைய மாணவர்கள் இன்று சிறுசாக இருக்கிறாங்க. அதுக்காக சொல்கிறேன், வரலாறு படித்தவர் வரலாறு படைத்ததுவும், வன் பார்த்து வந்தவரை வன்பறக்க செய்ததுவும், அடித்தட்டு குடிப்பிறந்தும் அணுப்பிளக்கும் அறிவு நிலை கற்றதுவும், நிலவு சோறுண்டவன் நிலவில் நீர் கண்டதுவும், வின்பார்த்து உயர்ந்தவன் விண்ணோடு விளையாடும் விளையாற்றம் செய்ததுவும் என்று வினோத விந்தைகள் பலரிடம் பல இடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அதிசயங்கள் எல்லாம் வகுப்பறை என்ற ஆய்வுக்கூடத்தில் ஆசிரியர் என்ற விஞ்ஞானி நடத்தி காட்டும் பௌதீக ரசாயன மாற்றத்தால் நிகழ்ந்த ரசவாத விந்தைகள்தான். சுற்றும் பூமி சுற்றாது போனால் ஈர்ப்பு விசை இல்லாது போகும். ஈர்ப்பு விசை இல்லாத உலகில் மனிதர்கள் நாம் இல்லாது போகும். ஆசிரியர் இல்லாத உலகம் கூட கல்வி இல்லா ஆதிநிலை நோக்கி பின்னோக்கி போகும். காற்றில்லா உலகில் உயிர் வாழ்வதில்லை, நல்லாசான் இல்லா உலகில் வளர்கல்வி இல்லை. கல்வி இல்லை என்றால் மானுடம் தோற்கும். எனவே மனித உயிர்களின் உயர்நிலைக்கு காரணமான ஆசிரிய பணி ஓர் அறப்பணியாகும். எனது தந்தையே எனது முதல் ஆசான் என்பது நான் கண்ட பேரு. வாத்தியார் பிள்ளை மக்கு என்பதை மாற்றி பள்ளி நாட்களில் களிமண்ணில் பொம்மை செய்து விளையாடிய நான் நிலவில் மண்ணெடுத்து வீடு கட்டி விளையாட விரும்பும் இன்றைய குழந்தைகளின் கனவுக்கு ஒரு காரணமானது அவரால் தான். ஒவ்வொரு வெற்றி பெற்ற மனிதனுக்கு பின்னாலும் ஒரு பெண் என்பார்கள். ஆனால் ஒவ்வொருவரின் வெற்றிக்கு பின்னாலும் அவரவர்களின் ஆசிரியர் என்ற புதுமொழியே ஒரு சரியான மொழியாகட்டும். கல்வியின் முக்கியத்துவத்தை முழுதாக அனுபவித்து உணர்ந்தவன், அதில் ஆசிரியர்களின் பங்களிப்பையும் மாணவர்களின் பொறுப்பையும் அறிந்தவன், எனவேதான் கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலெல்லாம் கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் கற்கும் மாணவர்களிடம் கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் ஆசிரியர்களை மதிக்கும் குணம் பற்றியும், கற்பிக்கும் ஆசிரியர்களிடம் அவரவர்தம் கடமை மற்றும் மாணவர் நலன் பற்றியும், அரசிடம் கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ற மூன்று அங்கங்களின் வளர்ச்சி மற்றும் நலம் பற்றியும் என்னால் இயன்றவரை பேசுகிறேன் எழுதுகிறேன். மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் அரசு என்ற அந்த ஆரோக்கிய கூட்டணியே சிறப்பான கல்விக்கு வழிவகுக்கும். அதை நோக்கிய பயணத்தில் இன்று ஆரம்பிக்கும் பயிற்சி வகுப்பை போன்ற முயற்சிகள் தமிழக அரசின் கல்வித்தொலைக்காட்சி வழியே தமிழக பள்ளிக்கல்வியின் கனவு ஆசிரியர்களின் பங்களிப்புகளுடன் அடுத்த அடிகளை எடுத்து வைக்கும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் அனைத்து முயற்சிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.